அய்யநாதன் சார் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். ஒரு மாத கால பரப்புரை, நான்கு முனை போட்டி, களத்திலிருந்து இந்த தேர்தல் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு மாதிரியாக தேவைப்படுகிறது, முக்கியமான தேர்தல் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிந்தது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல் வந்து எதை மையமாக வைத்து நாளை மறுநாள் வாக்களிப்பார்கள், எது பேசு பொருளாகி இருந்தது, எது பேசு பொருளாகி இருக்க வேண்டும், உங்களுடைய மதிப்பீடும் பார்வை என்னவாக இருந்துச்சு? ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றவர்கள் வந்துட்டு பிரதமர் மோடியும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான். எங்களுக்குள்ள தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை ப்ரொஜெக்ட் பண்ணி திமுகவை டார்கெட் பண்ணி அவர் பண்ண பரப்புரை பேசு பொருளாகவும் விவாத பொருளாகவும் பெரும்பாலும் நடந்துச்சு. ஒழிக்க வேண்டியது பாஜக அரசு தான் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னெடுத்த அந்த பரப்புரை அதுக்கு இணையாக போச்சு. மற்றவர்களும் எடுத்தாங்க, ஆனால் இதை மையமாக்கலை. இது இந்திய ஒன்றிய அரசு, இப்பொழுது இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான அரசு, இதற்கு மேலே அது நீடிக்கணும்னு சொல்லிட்டு பாஜக வரும்போது அது நீடிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கூற திமுக தவிர மற்ற கூட்டணிகள் வந்துட்டு எடுக்கலை, எக்ஸப்ட் நாம் தமிழர். நாம் தமிழர் அதை ரொம்ப அருமையாக அதை பண்ணிக்கிட்டு போனாங்க. அப்போ திமுக கூட்டணி நாம் தமிழர் ரெண்டும் தான் வந்துட்டு அது டார்கெட்டில் நிற்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திமுகவை குறி வச்சா தான் நம்மளுக்கான ஓட்டு வாக்கு வங்கி ஒரு எதிர் சிந்தனை உருவாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவனுடைய சிந்தனைக்கு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி, சிந்தனையினோட ஸ்ட்ராட்டஜி அது வந்துட்டு பெரிய அளவு ஒரு பரப்புரைக்கு வந்துட்டு பலம் வாய்ந்த பரப்புரைக்கு வந்துட்டு அடிகோலிட்டது, மறுக்கவே முடியாது. ஆனால் பொதுவாகவே இந்த தடவை என்ன அப்படின்னீங்கன்னா எல்லா தலைவர்களுமே அவங்களுடைய பரப்புரையை வந்துட்டு நல்லா திட்டமிட்டாங்க. ஆனால் யாரை டார்கெட் பண்ணணும் அப்படின்றதில் வந்துட்டு குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் அதை விட்டுட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னோம்னா செல்வி ஜெயலலிதா எப்போதுமே ஒன்று பண்ணுவாங்க, 2014 2009 எல்லா இடத்துலையுமே உச்சகட்ட பரப்புரை இந்த களத்தில் வந்துட்டு யார் நம்மளுக்கு முதல்ல இருக்கிறான், இதை தாண்டி நம்ம முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அது இவரும் வந்துட்டு அந்த முயற்சி பண்ணார், அவருடைய பரப்புரை அவருடைய ஸ்ட்ரென்த்து அதெல்லாம் அந்த கட்சி அதெல்லாம் பற்றி நான் சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கணும் மோடியை. என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னோம்னா தமிழ்நாட்டு நலனுக்காக நாங்கள் நிற்போம், அதாவது அந்த கட்சியோட கூட்டணியை விலக்கி கொண்டு வெளியில் வந்தபோது முதல்ல சொன்னது என்ன அப்படின்னுங்கன்னா அவர் திரு முனுசாமி அவர்கள், கேபி முனுசாமி அவர்கள் சொன்னது என்னென்னா ஒரு அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு, ரொம்ப நல்ல விளக்கம். எதுக்காக நிற்பீங்க, யாரை வச்சு நிற்பீங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது தமிழ்நாட்டினுடைய நலனை வச்சு நிற்போம், தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக நிற்போம், தமிழ்நாட்டில் யாருக்காக நாங்கள் நின்னோம் அப்படின்னு எங்கள் தலைவர்கள் சொன்னாங்களோ, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் என்ன சொன்னாங்களோ அம்மா சொன்னாங்களோ அதே வழியில் நாங்கள் போவோம். அதில் என்ன இருக்குது, கூட்டணியில் இருந்தாங்க இப்போ இல்லை, ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் அதிமுக நிற்கும், அதில் நாங்கள் நின்றுட்டு போகிறோம் அப்படின்னாரு. அது ஒரு வலிமையான ஒரு பேச்சு. ஆனால் அந்த இடத்த வந்துட்டு இன்னும் அழுத்தம் திருத்தமாக கொண்டு போன அளவிற்கு அதிமுகவினுடைய பரப்புரை அமையவில்லை. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னோம்னா ஜனநாயகம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மாநில உரிமை பறிப்பு மாநிலத்தினுடைய நலன் அப்படின்ற ஒரு இடத்துல ஸ்டாலினுடைய பரப்புரை வந்துட்டு மிக அழகாக மிக நேர்த்தியாக திட்டமிடப்பட்டு கடைசியாக வரைக்கும் புதுச்சேரியில் கூட அவருடைய பரப்புரை ரொம்ப அழகாக அமைஞ்சுதுங்க, நான் அதை பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணிட்டு போனார் அது. ரெண்டாவது மோடி வந்துட்டு என்னென்னா எட்டு முறை வந்தார், எட்டு முறையும் நான் பேசுகிறது தான் இங்கே விவாத பொருள் அப்படின்னு பண்ணிட்டு போயிட்டார். தமிழ்நாட்டில் தான் கிட்டத்தட்ட 10-15 டிவி இருக்குது, 10-15 டிவி, பல நூற்று கணக்கான அந்த இது சமூக ஊடகங்கள் தளங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா மோடி வர்சஸ் அதர்ஸ் அப்படின்ற அளவுக்கு தான் அது போச்சு. மற்ற கட்சிகள் எல்லாம் கிட்டத்தட்ட எடுபடலன்னு சொல்லலாம். ஒரே ஒரு எக்ஸப்ஷன் நாம் தமிழர். நாம் தமிழர் மட்டும் நாங்கள் விடாத அவங்க வந்துட்டு அதை பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த சின்னத்தில் ஒரு எதிர்நிலைக்கு போயிட்ட உடனே அவங்கள அழுத்தின உடனே அவங்க வந்துட்டு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கொடுத்து அவங்க நின்னாங்க. இதுதான் இது ஒன்று. ரெண்டாவது மிக நாகரிகமாக நடந்த ஒரு தேர்தல் பரப்புரை. இது ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஒரு ரெண்டு மூணு மோதல் சம்பவங்களை தவிர வேறு எதுவுமே இல்லாத அளவிற்கு இந்த பரப்புரை ரொம்ப நேர்த்தியாக நடந்து தமிழ்நாடு என்ன அரசியல் ரீதியாக அப்படின்றத வந்துட்டு அது வெளிக்கொணர்ந்துச்சு. ரெண்டாவது இந்த மார்ஜினலில் இருந்துக்கிட்டு மதவாதத்தெல்லாம் பேசுனவங்க எல்லாருடைய கருத்துக்களும் பார்த்திங்கன்னா முழுமை பெறவே இல்லை, மோடி பேசுறது தவிர முழுமை பெறவே இல்லை, எதுவுமே வந்துட்டு ஒரு விவாத பொருளாகவோ பெருசாகவோ ஆகவே இல்லை. அது வந்துட்டு இன்னொரு முக்கியமான இது. என்ன தலைவர்கள் சொல்கிறாங்க இதை பற்றி பேசுவோம் அப்படின்றது வந்துட்டு ஊடகங்கள் எடுத்த நிலைப்பாடும் மக்கள் எடுத்த நிலைப்பாடும் வேறுபடாமல் ரெண்டும் ஹேண்ட் இன் க்ளவுன்ற மாதிரி ஒரே மாதிரி போயிடுச்சு. அது ஒன்று. இதில் இப்போ வந்துட்டு எடுபட போகிறது எது அப்படின்றது தான் தேர்தல்.
அந்த புள்ளிக்கு தான் நானும் வரேன். எடுபட போகிறது அப்படின்னா எல்லாருடைய பரப்புரைகள் குறித்த மதிப்பீடை வைக்கிறீங்க. இது எது வந்து களத்தில் நாளைக்கு எதிரொலிக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க? மக்களோட பல்ஸ் தெரிஞ்சு பேசுனது அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்குறீங்க? இல்லை, மக்களினுடைய பல்ஸை நிர்ணயிக்க பார்த்தார் மோடி. உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்ற ஒரு இடத்த வந்துட்டு முதல்ல வச்சுட்டாரு ஸ்டாலின். அதாவது அந்த தத்துவார்த்த மோதல் இருக்கு இல்லைங்களா, சித்தாந்த மோதல்னு சொல்கிறாங்களே, அந்த இடத்துக்கு வந்துட்டு எடுத்தோன்னே மு க ஸ்டாலினோ இல்லை திமுகவோ வரலை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னம்னா, இத்தனை ஆண்டு கால ஆட்சி உனக்கு என்ன கிடைச்சிது? இது 2014 ஜெயலலிதா வச்ச முடக்கம் எனக்கு நல்லா தெரியும். தேச கட்சிகள்னால தமிழ்நாடு பெற்ற பலன் என்ன? எல்லாத்தையும் நம்ம போயிட்டு கோர்ட்டில் தான் தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்குநேரியில் நாங்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அதை பேச ஆரம்பித்தோம். அதை சுவீகாரம் எடுத்தாங்க ஜெயலலிதா. எடுத்து புடி புடினு பிடிச்சி முடித்த இடம் தான் வந்துட்டு அந்த மோடியா அந்த லேடியான்னு டி நகரில் கேட்டது. அப்போது இந்த கட்சியினால இந்த ஆட்சியினால உனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத முதல் முழக்கமாக இந்த தேர்தலில் வந்துட்டு மு க ஸ்டாலின் வச்சு விட்டார். அதுக்கப்புறம் தான் மற்ற இடத்துக்கெல்லாம் வந்தார். நான் என்ன செஞ்சேன் பதிலடி? நீங்கள் என்ன செஞ்சீங்க? நான் என்ன செஞ்சேன்? பட்டியல் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அவங்க கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கூட பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு அன்னன்னைக்கு அந்தந்த பரப்புரையை வந்துட்டு இந்த 28ஆம் தேதியிலேருந்து இது வரைக்கும் அவர் பண்ணியிருக்கிறாரு. அந்த பரப்புரையில் அவர் சொல்லிட்டார். நான் ரொம்ப ஒத்துக்க வேண்டிச்சேன். அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி என்னன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த திமுகக்கு எதிர்நிலை அப்படின்ற அந்த அரசியலை சுருக்கினது அவங்களுக்கு ஒரு மைனஸ். அப்படி சுருக்கி இருக்கக்கூடாது. இது மோடி செஞ்சுருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அட்டாக் மோடி. ஏன்னா இந்த தேர்தலில் என்னன்னீங்கன்னா, 10 ஆண்டு கால மோடி அரசின் மீதான ரெஃபரண்டம் வாக்கெடுப்பு தான் இந்த தேர்தல். நாடு முழுவதும் அதுதான். நீங்கள் கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஒரு பக்கமும் காங்கிரஸ் ஒரு பக்கமும் பேசிக்கலாம். ஆனால் ரெண்டு பேருமே நீங்கள் பேச வேண்டிய யார் அப்படின்னோம்னா மறுபடியும் நீங்கள் போகணும். ஏன்னா கேரளா ஃபினான்சியலாக அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது. ஸோ மோடியை தவிர்த்துட்டு அங்கே பினராயி விஜயனோ அல்லது லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டோ பரப்புரை செய்ய முடியாது. அதை தவிர்த்துட்டு கேரளாவோட நன்றை புறக்கணிச்சுட்டு யூடிஎஃப்ம் யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டும் பரப்புரை பண்ண முடியாது. ஸோ அப்போது சென்டர் பாயிண்ட் இஸ் மோடி. இதில் தான் நடக்குது இந்த அந்த அரசு இந்த தேர்தல் அப்படின்றது. வெரி ஸ்ட்ராங் ஃபார் ஆர் எகெயின்ஸ்ட் மோடி, அவ்வளோதான். ரெண்டு தான், வேறு இதுவே கிடையாது. அப்போது இந்த இடத்துல வந்துட்டு நிற்காதவங்க இல்லை, சிந்தனையில் வந்துட்டு ஒரு ப்ரியாரிட்டியில் இல்லை, அவ்வளோதான். இந்த தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யாருடைய வாக்குறுதிகள்லாம் களத்திற்கு சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பாக? அது செக்மெண்ட் வைஸ் நம்ம பார்க்கணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, போன சட்டப்பேரவை தேர்தலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அந்த இது நான் உங்களுக்கு செஞ்சுருக்கிறேன், நான் உங்கள் அண்ணன் இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடியது. இந்த இடத்துல தான் சொல்கிறதுக்கு வந்துட்டு திரு அண்ணாமலை அவர்களுக்கு எதுவும் இல்லாத போச்சு. ஸோ குற்றச்சாட்டு அரசியலை அவர் ரொம்ப சார்ந்து நின்னார். குற்றச்சாட்டு அரசியலை வந்துட்டு நீ சொல்லும் போது எந்த இடத்துல உங்களுக்கு அது ஒரு ஒரு பிரதமர் மோடி வந்துட்டு ஒரு பண்ணுறாரு, ஒரு ரோட் ஷோ ஒன்று பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கனெக்ட் இருக்கணும். அவர் இதை செஞ்சார் நம்முடைய பிரதமர் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு மக்கள்கிட்ட இல்லாமல் இந்த ரோட் ஷோ பலன் அளிக்கவே அளிக்காது. அதுதான் கர்நாடகாவில் நிதர்சனமாச்சு. கர்நாடகாவில் வந்து சொன்னால் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கர்நாடகத்தை வந்துட்டு மிகப்பெரிய உயரத்துக்கு நாங்கள் உயர்த்துவோம், வளர்ச்சி உயரத்துக்கு உயர்த்துவோனார். அதுதான் த்ரோட் அவர் சொன்னார். அவர் அந்த 3-4 வருஷத்தில் நாங்கள் ஆட்சியில் இருந்தோமே நாங்கள் என்ன சாதித்தோம் சொல்லவே முடியல. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இதை தவிர்த்துட்டு பிஜேபிக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கடா இடம் இருக்குதுன்னு பார்த்தாங்க. எல்லாம் தகராறு மோதல் இது தான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, பெரிய அளவுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கர்நாடக மக்கள். அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. அந்த ரிஜெக்ஷன் தான் இங்கே நடக்க போகுது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னம்னா கடுமையான சில பேச்சுக்கள் எல்லாம் வந்துட்டு பாஜகவை சேர்ந்தவர்கள் வந்துட்டு இந்த பரப்புரையின் போது பேசுனாங்க. வார்த்தைகள்லாம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க நாங்கள் தமிழ்நாட்டுக்கு பண்ணி தமிழ்நாடு இந்த பலனை பெற்றது அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு விஷயம், இங்கே இதே தொலைக்காட்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரு கனகசபை தானே பேர், அவர் வந்துட்டு சொல்லும்போது 4.5 கோடி பேருக்கு நாங்கள் வந்துட்டு முந்திரா மூலம் கடன் கொடுத்துருக்குறோம் அப்படின்னாரு. 4.5 கோடி பேர் 50,000 ரூபா வீதம் வாங்கியிருந்தாலும் கூட பிஜேபி பிரச்சாரம் பண்ணாமல் பெருந்தலைவர் காமராஜர் போல் படுத்துக்கொண்டே ஜெயிச்சிருக்கலாம். ஒருத்தர் பேசலை. பேசினாரா மோடி? முந்திரா பற்றி பேசினாரா? அமித்ஷா பேசினாரா? ராஜ்நாத் சிங் பேசினாரா? நட்டா பேசினாரா? அப்போ என்ன தொடலை? நீங்கள் தொடாத போது உங்களுக்கு ஆதரவாக சிந்திக்கிறதுக்கான ஒரு சாதாரண, அதாவது நகர மையங்களில் உட்காந்துக்கிட்டு ஒரு தொலைக்காட்சி சூழலில் உட்காந்துக்கிட்டு பார்க்குறதெல்லாம் வேறு, வயக்காட்டுக்கும் வீட்டுக்குமா இருக்கிறது, ஏதாவது போயிட்டு வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றது, பஸ்ஸில் வர்றது,
அதுங்களுக்கெல்லாம் தொடவே தொடாது. அப்போது 80 to 90% பேருக்கு தொடாத ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கும் பாஜக இருக்குது. தொட்ட அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வலிமையான பிரச்சாரத்தை முன்னெடுக்கவில்லை. அவங்களோட ஸ்பிரிட்டு ஒரு பலவீனம், அது உண்மை. ஆனால் ரெட்டையில் இருக்கிறதுல மாப்பிள்ள எல்லாம் அவங்கள கட்சிக்காது. ரெட்டையில் தான் அவங்களுக்கு வேட்பாளர், பேராத்தோடு சேர்த்துக்கிறது தான், அவ்வளவுதான். அப்படியாப்பட்ட இடத்துல வந்துட்டு அவங்க பெருசாக சோபிக்கலாம் என்பது என்னோட மதிப்பீடு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சி சின்னம் இதை கடந்து இந்த தேர்தலை தீர்மானிக்கிற சக்தி அப்படின்னு ஒன்று இருக்கணும்ல, அந்த புள்ளிக்கு ஒரு நீங்கள் தேர்தல் பரப்புரையில் அந்தந்த கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் ஆரவாரமாக இருப்பாங்க, ஆனால் மக்கள் கிட்ட பெரும்பாலான இடங்களில் பார்க்கும்போது ஒரு மௌனம் இருந்தது. அந்த மௌனம் ஒரு செய்தியை சொல்லுது, அது என்ன மாதிரியான செய்தியாக நீங்கள் பார்க்கணும் பாருங்க. ஒன்றுக்குமேங்க ஒரு நாட்டில் வந்துட்டு எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கான வாய்ப்பு எந்த கட்சி கொடுத்துருக்குது, எந்த கட்சி மறுத்துருக்குது, இதான் உள்ளபடியாக நீங்கள் கூர்மைப்படுத்தி கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா டேப்பரிங் டவுன் அந்த இடத்துல தான் நிற்கும். நீட்டு எனக்கான பணம், எனக்கு வர வேண்டியது, எனக்கு வராதது, தடுக்கப்பட்டது, இதெல்லாம் தான் அவங்கக்கிட்ட எடுப்பணும். சார் இப்போ ஜெயலலிதா அப்படின்னா என்ன சொல்லுவேன், ஆடு கோழி மாடு முடிஞ்சு போச்சு பொருளாதார ரீதியாக, மாணவர்களா லேப்டாப்பு சைக்கிள் சரிதானா, அதுக்கப்புறம் காமன்சேஷன் வரும்போது அவங்க 15,000 கேட்குறாங்களோ எவ்வளோ கேட்குறாங்களோ, 8,000 ரூபாயோ 6,000 ரூபாயோ, இது அப்படியே ஸ்டாலின் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னம்னா அந்த மக்களுக்கு வந்துட்டு விவாதத்துக்கு அப்புறம் முடிவெடிச்சிட்டாங்க கூட சைலண்டாக இருப்பாங்க. நீட்டுன்றது ஒரு சாதாரண விடயம் இல்லைங்க. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு கூலி வேலை செய்கிறவருடைய பொண்ணு கூட மருத்துவர் ஆகலான்ற ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும். இது ஆந்திராவில் இருக்காது, கேரளாவில் இருக்காது, கர்நாடகாவில் இருக்காது. அங்கெல்லாம் ஒரு 10 லட்சம் ரூபா நம்ம அப்பா நம்மளுக்கு செலவு செலவு பண்ணுவார் அப்படின்னு நினச்சி நினைக்கிறவங்க பிள்ளைக்கு தான் அந்த ஆஸ்பிரேஷன் கூட இருக்கும். ஏன்னா அங்கே துட்டு கொடுத்தா வாங்கலாம் அப்படின்றது. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 54 கல்லூரி இருக்குது. இங்கே மார்க் வாங்கினா போதும், நம்மளுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சது, அதை பறித்தது மோடி. முடிஞ்சு போச்சு கதை. அதில் அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்தையும் நீங்கள் பாருங்கள். ஆமாம் ஆமாம், ரொம்ப அருமையாக அவங்க சொன்னாங்க. சாதனைகள் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு முதன்மையான ஒரு இடம் அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விடயம். இந்த தொலைக்காட்சி விவாதத்தில் வந்துட்டு சொல்லப்பட்ட சில விடயங்களை பற்றிய கிளாரிஃபிகேஷன் இப்போ கொடுக்கணும். இப்போ காவிரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா காவிரி மேலாண்மை வாரியம் அப்படின்ற ஒரு முழுமையான அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பை தான் காவிரி தீர்ப்பாயம் கொடுத்துச்சு. அது செல்வி ஜெயலலிதா அப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அப்போது உச்சநீதிமன்றம் சொல்லுது அந்த வாரியத்தை அமைங்க அப்படி சொல்கிறது ஒரு 3 நாளில், அதை அமைக்காமல் அதை ஆணையம்னு மாற்றி தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைத்தது நரேந்திர தாமோதர மோடி அரசு. அது அன்றைக்கி பல்லில்லாத ஆணையம் என்று கலைஞரும் சொன்னார், அதிமுகவும் சொல்லிச்சு, நாங்களும் சொன்னோம், எல்லாருமே சொன்னோம். ஸோ அடிப்படையில் இன்றைக்கி தண்ணி வராததுக்கு காரணம் அந்த ஆணையம் வாரியமாக இருந்துச்சுன்னோம்னா அது அணையை திறந்து விட்டுருக்கோம். ஆணையம் இருக்கிறதுனால அதில் உத்தரவிட்டு விட்டு பேசாது இருக்குது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு ஜல்லிக்கட்டு முழுக்க முழுக்க மாணவர்களினுடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. அதை வந்துட்டு எந்த ஒரு கட்சியுமே வந்துட்டு அவங்க நாங்கள் செயல் அளவில் இருந்தோம், அரசில் இருந்தோம், அதனால் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது விடயம் வந்துட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதில் ஒரு முக்கிய இடம் உண்டு. ஆனால் அது அந்த அளவிற்கான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது. பேரழிப்பிற்கு எதிரான பேர் இயக்கம் 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினது. அதை முன்னின்று அந்த பேரழிப்புக்கு எதிரான பேர் இயக்கம் காக்காயிரால் டெனி நாங்களாம் நின்று செஞ்சபோது அதற்கு ஆதரவு தந்து அந்த போராட்டம் வலிமையாக பெற உதவியது முக ஸ்டாலின் அவர்கள், எதிர்கட்சி தலைவர். திமுகனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்தாங்க, 2. அதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த எண்ணெய் முதலீட்டு மண்டலங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவிக்கையை உடனடியாக வித்ட்ரா பண்ணது மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இங்கே வந்துட்டு பேசக்கூடிய திரு கோவை செல்வராஜ் அண்ணன் அவர்கள் இந்த விடயத்தை கொண்டு போயிட்டு இதை நம்ம பண்ணணும்னு சொல்லி வற்புறுத்திய அவருக்கும் ஒரு பங்குண்டு. எனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இதில் பங்குண்டு என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய அறிக்கையிலேயே அவங்க தேர்தல் சாதனை பட்டியலில் சொல்லலையே, அவங்க சொல்லவே இல்லை. 2019 அறிக்கையை நீங்கள் பாருங்கள், அதில் நியூ இந்தியான்றது ஒன்று சொன்னாங்க, இப்போ அதை மறந்துட்டாங்க. இப்போவுமே அவங்க சொல்லலை 25 கோடி பேரை நீங்கள் மீட்டா அப்படின்றீங்க, அப்புறம் 82 கோடி பேருக்கு வந்துட்டு இலவச ரேஷன் சொல்கிறீங்க. இந்த உலகம் ஃபுல்லாக இது வந்துட்டு பேசப்படுது. அப்போ என்னன்னா 107 கோடி பேர், 140 கோடியில் 107 பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்துருக்குறாங்க. அதாவது $1.9 கவுண்ட்டுக்கு. இதெல்லாம் வந்துட்டு இந்த அரசுடைய மிகப்பெரிய தோல்வி. அடுத்தபடிய கடைசியில் நான் சொல்கிறேன், இப்போ பாருங்கள் இந்த 400 இடம் அப்படின்றது முதல்ல எங்களுக்கு தெரிய வந்தது எப்போ அப்படின்னம்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர், அவர் சந்தித்த ஒரு பத்திரிகையாளர்,
இங்கெல்லாம் உள்ள போயிட்டு பேசிக்கிட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க 400 சீட்டுக்கு செட் பண்ணிட்டாங்க, அதை தடுக்கிறது எப்படின்னு நீங்கள் போய் பாருங்கன்னாங்க. அதற்கு பிறகு தான் ஜனவரி மாதத்தில் 2 போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் நடத்தியது, தமிழ்நாடு முழுவதும் நடத்தியது. மோடி சொன்னது மார்ச் 16 கொல்லாப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தெலுங்கானா மாநிலத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் அதை பேசுகிறாரு, 400 சீட்டை. ஆனால் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் என்ன செட் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்றது. இது அரசியல் கட்சிகள் புரிஞ்சுக்கங்க, என்ன செய்யணுமோ செஞ்சுக்கங்க.